இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் என்று நாம் பார்க்க உள்ளது டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் தேர்விற்காக தமிழகத்தின் 33வது மாவட்டம் கள்ளக்குறிச்சி பற்றி தற்போது முழுமையாக பார்க்கலாம். தமிழகத்தின் 33வது மாவட்டம் கள்ளக்குறிச்சி உருவான நாள் ஜனவரி 8, 2019. தமிழகத்தின் 33வது மாவட்டம் கள்ளக்குறிச்சி உருவான நாள் ஜனவரி 8, 2019. சட்டப்பேரவைக் கூட்டத்தில் ஜனவரி 8, 2019 அன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை வாசித்த முதல்வர் பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் 33வது மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அறிவித்தார். தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம், செஞ்சி, கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், திண்டிவனம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, வானூர், சின்னசேலம் ஆகிய நகரங்கள் உள்ளன. இதில் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் நலத்திட்ட உதவிகளுக்கோ ஆட்சியரிடம் மனு அளிக்கவோ கூடுதல் மருத்துவ வசதி பெறவோ நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதால் கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் உருவாக்க வேண்டும் என கடந்த 15 ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் நலத்திட்ட உதவிகளுக்கோ ஆட்சியரிடம் மனு அளிக்கவோ கூடுதல் மருத்துவ வசதி பெறவோ நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதால் கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் உருவாக்க வேண்டும் என கடந்த 15 ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் அரசியல் கட்சியினர், வர்த்தக பிரமுகர்கள், தன்னார்வ அமைப்பினர் என பல்வேறு தரப்பினரும் இதை வலியுறுத்தி வந்தனர். இதையடுத்து கள்ளக்குறிச்சி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பிரபுவும் சட்டப்பேரவையில் இக்கருத்தை பலமுறை வலியுறுத்தியிருந்தார். இந்த சூழலில் ஜனவரி 8, 2019 அன்று முடிவடைந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டப்பேரவை உறுப்பினரும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான குமரகுரு கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இந்த சூழலில் ஜனவரி 8, 2019 அன்று முடிவடைந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டப்பேரவை உறுப்பினரும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான குமரகுரு கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை ஜனவரி 8, 2019 அன்று சட்டப்பேரவையில் முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார். கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டமாக விளங்கிய போது இம்மாவட்டத்தை 2 மாவட்டங்களாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து 1993 அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா கடலூர் மாவட்டத்தை பிரித்து விழுப்புரம் மாவட்டத்தை உருவாக்கினார். இதையடுத்து 1993 அப்போதைய முதல்வரான ஜெயலலிதா கடலூர் மாவட்டத்தை பிரித்து விழுப்புரம் மாவட்டத்தை உருவாக்கினார். விழுப்புரம் மாவட்டம் உருவாகி 25 ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியின் போதே கடலூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் உருவானது. தற்போது மீண்டும் அதிமுக ஆட்சியிலேயே விழுப்புரம் மாவட்டமும் பிரிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சியை தலைமையாக கொண்டு தனி மாவட்டம் உருவாகியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவை, 2 மக்களவை தொகுதிகள் இருந்து வந்த நிலையில் தற்போது புதிதாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், சின்னசேலம், திருக்கோயிலூர் ஆகிய 5 வட்டங்கள் இருக்கின்றன. சட்டப்பேரவை தொகுதிகள் வாரியாக
கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், ரிஷிவந்தியம், திருக்கோயிலூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் வருகின்றன. கள்ளக்குறிச்சி மற்றும் திருக்கோயிலூர் ஆகிய கோட்டங்கள் முழுமையாக புதிய மாவட்டத்துக்குள் அடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய மாவட்டம் அறிவிக்கப்பட்ட தகவல் அறிந்த கள்ளக்குறிச்சி நகரவாசிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் பற்றி பார்க்கலாம். புதிதாக தொடங்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் உட்கட்டமைப்பின் உருவாக தமிழக அரசால் தனி அலுவலர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வருவாய் கோட்டம் மற்றும் திருக்கோவிலூர் வருவாய் கோட்டம் என இரண்டு வருவாய் கோட்டங்களும் ஐந்து வருவாய் வட்டங்களும் 573 வருவாய் கிராமங்களும் கொண்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வருவாய் கோட்டம் மற்றும் திருக்கோயிலூர் வருவாய் கோட்டம் என இரண்டு வருவாய் கோட்டங்களும் ஐந்து வருவாய் வட்டங்களும் 573 வருவாய் கிராமங்களும் உள்ளன. ஐந்து வருவாய் வட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். 1. கள்ளக்குறிச்சி வட்டம். 2. உளுந்தூர்பேட்டை வட்டம். 3. சங்கராபுர வட்டம். 4. செல்லச்சேல வட்டம். 5. திருக்கோவிலூர் வட்டம். நகராட்சிகள் ஒரே ஒரு நகராட்சி மட்டும் இருக்கு, அது கள்ளக்குறிச்சி நகராட்சி ஆகும். பேரூராட்சிகள் 5 உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். 1. சின்னசேலம். 2. தியாகதுருகம். 3. திருக்கோயிலூர். 4. உளுந்தூர்பேட்டை. 5. சங்கராபுரம். அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றியங்கள். கல்வராயன்மலை ஊராட்சி ஒன்றியம், சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியம், ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றியம், சின்னச்சேலம் ஊராட்சி ஒன்றியம், கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியம், உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியம், திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றியம், தியாகதுருகம் ஊராட்சி ஒன்றியம். மொத்தம் கள்ளக்குறிச்சியில் 8 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. அடுத்து அரசியல் நிலை. புதிதாக தொடங்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், ரிஷிவந்தியம் மற்றும் திருக்கோவிலூர் என 5 சட்டமன்ற தொகுதிகளும் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியையும் கொண்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொருளாதார நிலை. கள்ளக்குறிச்சி பகுதி முழுவதும் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. மணிமுக்தா, கோமுகி அணைகளின் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 25,000 ஏக்கர் நிலம் பயனடைகின்றன. கள்ளக்குறிச்சியில் மணிமுக்தா, கோமுகி அணைகளின் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 25,000 ஏக்கர் நிலம் பயனடைகின்றன. நெல், கரும்பு அதிக அளவில் விளைகிறது. இதனால் இப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட நவீன அரிசி ஆலைகளும் 3 சர்க்கரை ஆலைகளும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ளன. மக்கள் தொகை பரவல். 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகை 16,82,687. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 2011 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகை 16,82,687 பேர் ஆகும். இதில் ஆண்கள் 8,50,706 பேரும் பெண்கள் 831,981 பேர் ஆகும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பாலின விகிதம் பார்த்தீங்கன்னா 1,000 ஆண்களுக்கு 980 பெண்கள் வீதம் உள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாலின விகிதம் பார்த்தீங்கன்னா 1,000 ஆண்களுக்கு 980 பெண்கள் உள்ளனர். 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் 1,96,050 பேர் ஆகவும் உள்ளனர். 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 1,96,050 பேர் உள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் தொகையில் சராசரி எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,20,833 பேர் ஆகும். கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் தொகையில் சராசரி எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 1,20,833 பேர் ஆகும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்கள். 1. கல்வராயன் மலைகள். 2. கோமுகி அணை. கல்வராயன் மலை பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியாகும். இதில் பச்சை மலை, ஜவ்வாது மலைகள், சேர்வராயன் மலைகள் ஆகியவற்றுடன் இவை காவிரி ஆற்று வடிநிலத்தை பாலாற்றின் வடிநிலத்திலிருந்து பிரிக்கும் எல்லையாக அமைந்துள்ளன. கல்வராயன் மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியாகும். இதில் பச்சை மலை, ஜவ்வாது மலைகள், சேர்வராயன் மலைகள் ஆகியவற்றுடன் இவை காவிரி ஆற்று வடிநிலத்தை பாலாற்றின் வடிநிலத்திலிருந்து பிரிக்கும் எல்லையாக அமைந்துள்ளன.
1095 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள இம்மலைகளின் உயரம் 2000 முதல் 3000 அடி வரை உள்ளது. 1095 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள இம்மலைகளின் உயரம் 2000 முதல் 3000 அடி உயரம் உள்ளது. கல்வராயன் மலைகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 வடப்பகுதி, தென்பகுதி. 2 தென்பகுதி. வடப்பகுதி சின்ன கல்வராயன் என்றும் தென்பகுதி பெரிய கல்வராயன் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. கல்வராயன் மலைகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 வடப்பகுதி சின்ன கல்வராயன் என்றும் தென்பகுதி பெரிய கல்வராயன் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. சின்ன கல்வராயன் மலைகள் சராசரியாக 2700 அடி உயரமும் பெரிய கல்வராயன் மலைகள் சராசரியாக 4000 அடி உயரமும் கொண்டவை. சின்ன கல்வராயன் மலைகள் சராசரியாக 2700 அடி உயரமும் பெரிய கல்வராயன் மலைகள் சராசரியாக 4000 அடி உயரமும் கொண்டவை. கோமுகி அணை. கோமுகி அணை கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இது காமராஜர் முதல்வராக இருந்த 1963 ஆம் ஆண்டில் இந்த அணை கட்டும் பணி தொடங்கி பக்தவச்சலம் முதல்வராக இருந்த பொழுது நவம்பர் 23, 1965 ஆம் ஆண்டில் முடிந்து பயன்பாட்டுக்கு வந்தது. கோமுகி அணை காமராஜர் முதல்வராக இருந்த காலத்தில் 1963 ஆம் ஆண்டில் இதற்கு அணை கட்டும் பணி தொடங்கப்பட்டது. பிறகு பக்தவச்சலம் முதல்வராக இருந்த பொழுது நவம்பர் 23, 1965 ஆம் ஆண்டில் கட்டிட அணை முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. கல்வராயன் மலை பகுதியில் பெய்யும் மழை நீர் முழுவதும் கல்படை, பொட்டியம், மல்லிகை பொடி, பரங்கிநத்தம் ஆகிய ஆறுகளின் வழியாக இந்த அணைக்கு வருகிறது. கல்வராயன் மலை பகுதியில் பெய்யும் மழை நீர் முழுவதும் கல்படை, பொட்டியம், மல்லிகை பொடி, பரங்கிநத்தம் ஆகிய ஆறுகளின் வழியாக இந்த அணைக்கு வருகிறது. 360 ஹெக்டேர் நீர்பரப்பு கொண்ட இந்த அணை மூலம் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 2.24.29 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. 360 ஹெக்டேர் நீர்பரப்பு கொண்ட இந்த அணை மூலம் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 2.24.29 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இதற்காக கோமுகி அணையிலிருந்து 8917 மீட்டர் தூரத்துக்கு கால்வாய் செல்கிறது. கோமுகி அணையின் மொத்த கொள்ளளவு 46 அடியாகும். கோமுகி அணையின் மொத்த கொள்ளளவு 46 அடியாகும். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் குதிரை மீது அமர்ந்து நேரும் சவாரி செய்யும் சிலை குரல் எழுதும் திருவள்ளுவர் சிலை, சிவபெருமான் சிலை, காளை மாடு, உழைப்பாளிகள் சிலைகள், கண்கவர் விளக்குகள், காட்சி மேடைகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அருகில் பூங்கா ஒன்றும் அமைந்துள்ளது. கல்வராயன் மலைக்கு சுற்றுலா செல்பவர்கள் கோமுகி அணையையும் ரசித்துவிட்டு செல்லலாம். கல்வராயன் மலையில் உள்ள பெரியார் அருவி, மேகம் அருவி, வெள்ளி அருவிகளை காண்பதற்காக வரும் சுற்றுலா பயணிகள் கோமுகி அணைக்கும் வந்து செல்கின்றனர். கல்வராயன் மலையில் உள்ள பெரியார் அருவி, மேகம் அருவி, வெள்ளி அருவிகளை காண்பதற்காக வரும் சுற்றுலா பயணிகள் கோமுகி அணைக்கும் வந்து செல்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை படிச்சுட்டு வாங்க. இன்னும் ஷார்ட் பீரியடே இருக்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் எக்ஸாமுக்கு. ஸோ ஏற்கனவே போட்ட வீடியோஸை ரெகுலராக வந்து ரிவிஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு எக்ஸாமுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.